ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நைட்டுக்கு வந்து குழம்பும் இல்லை, மாவு எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு டம்ளர் வந்து சாதம் மட்டும் வச்சுக்கிட்டேன். அதுக்காக சாதம் வச்சுட்டு அதை தாளிச்சுட்டு முட்டை ஆம்லேட் ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணேன். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து சாதம் ரெடி பண்ணிக்கிட்டேன். குக்கரில் வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிக்க போகிறேன். வர மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு, காரத்துக்கு ஏற்ற. இப்போ எண்ணெய் கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம் துருவி வச்சுருப்போம், கட் பண்ணி வச்சுருப்போம்ல, ஸோ அந்த வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவை அப்படின்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். எங்கிட்ட இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை, ஸோ அதனால் போடலை. சாதம் வந்து சூடாக ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, காரத்துக்காக ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வர மிளகாய் நல்லா வதக்கி விட்டுட்டு, இதுவே நைட் டைம் அப்படின்றனால தான் நான் தயிர் ஊற்றலை. சூடாக சாதம் பண்ணி வச்சுருக்கோம்ல, நான் சூடாகவே ஆக்கினேன். சாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாதத்தை வந்து இந்த தாளிச்சதில் கிளறி அப்படியே கிண்டி விட்டுருவேன். ஏன்னா குழம்பு இல்லை, திரும்ப நைட் நேரத்தில் என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்றதுக்காக தான் விட்டுட்டேன். தேவையான அளவு நம்ம கொத்தமல்லி வந்து தூவி விட்டுக்கலாம் வாசனைக்காக. நான் ரொம்ப தூவ மாட்டேன், எனக்கு கொஞ்சமாக வாசனை பிடிக்கும் அப்படின்றதுக்காக கொத்தமல்லி தூவி விடுறேன். நைட் இல்லை மதிய டைம் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கிடுவேன். அது கூட எக்கு வந்து ஒன்றாவே வந்து கிளறி விட்டுருவேன், ஒரேதாக சாப்பிட்றலாம். இது வந்து நைட் டைம் அப்படின்றனால நான் தயிரை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு சாதம் மட்டும் வெறும் தாளித்து சாதத்தை சுடு சாதத்தை வந்து அப்படியே கிண்டுறேன். கிண்டி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு சைட் டிஷ் ஏதாவது தொட்டுக்கணும்ல, ஸோ தொட்டுக்க இல்லாட்டி எதுவுமே சாப்பிட தோணாது. அதனால் முட்டை வந்து ரெடி பண்ணிட்டேன், ஆம்லேட் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்பயும் போல் ஆம்லேட் ரெடி பண்ணிக்கிட்டேன். நைட் டைம் உங்களுக்கும் வந்து குழம்பு இல்லை, சப்போஸ் மாவு வந்து இன்றைக்கி இல்லை, அரைக்கலை, மாவு ஆட்டலை அப்படின்னு சொன்னால் நீங்களும் வந்து இந்த மாதிரி டக்குன்னு யோசித்து பண்ணிக்கலாம், ஈஸி தான். நான் மேக்ஸிமம் மாதத்துக்கு ஒரு தடவையாவது எப்படியாவது குழம்பு இல்லை, காலையிலே வச்ச குழம்பு வந்து எப்பவும் தீந்துரும், மதியத்துக்கு கொஞ்சம் நைட்டுக்கு இல்லை, மாவு இல்லை சப்போஸ் அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் டக்குன்னு பண்ணிக்குவேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க. சுடு சாதம் பழைய சாதமாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். சாதம் பழைய சாதம் தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே தாளித்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட பழைய சாதமும் இல்லை அப்படின்றனால தான் நான் சுடு சாதம் பண்ணி வந்து தாளித்தேன். ஸோ வந்து நீங்களும் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்லேட்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ஒன்று அவருக்கு ஒன்று ரெண்டு பேத்துக்கும் போட்டுக்கிட்டோம். பாப்பாவுக்கு வந்து தனியாக வேக வச்சுருந்தேன். அவளுக்கு வந்து எப்பயும் போல் நைட்டு வந்து காய் வச்சு சாப்பாடு, அவளுக்குமே சாப்பாடு தான், அவளுக்கு தனியாக வேக வச்சு கொடுத்தேன் சாப்பாடு. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. தாளித்த சாதம் வந்து சூடாக ரெடி ஆயிடுச்சு, ப்ளஸ் வந்து ஆம்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிறது தான் இனி வேலை. இன்றைக்கி நைட் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.